இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று கூறுகிறீர்கள். அதிலே மற்ற மதத்தினர் அந்த திருக்குறானினுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய மதத்திற்கு வந்தால் மத சடங்கின்படி தான் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். ஏன் அப்படி இல்லாமல் அவர்களை நண்பர்களாகவும் மதத்திலே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டா என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முஸ்லீம் அல்லாதவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் அதுக்கு சில சடங்குகள்லாம் செஞ்சுதான் ஏத்துக்கிறீங்க, இந்த சடங்குலாம் இல்லாம சும்மா ஏத்துக்கிற கூடாதா அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய கேள்வி. இஸ்லாத்தில் ஒருத்தர் வருவதாக இருந்தால் அதுக்கு வந்து எந்த சடங்குமே கிடையாது. முதல்ல அதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஒருத்தர் வர்றா இருந்தால் அதுக்கு சில குளிக்கிறது, மஞ்சள் பூசுறது, பன்னீரை ஊத்துறதுன்னு இப்படிலாம் சில ஏதாவது சடங்குகள் உண்டானா ஒன்றுமே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர் வந்து மனதளவில் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு வாயளவில் அதை சொல்ல வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு அதை சொல்லணும். என்ன கொள்கை ஏற்றுக்கிறனே, இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற கடவுள் ஒரே ஒருத்தன்தான், அந்த கடவுளுக்கு இணை இல்லை, கடவுளுக்கு மகன் இல்லை, கடவுளுக்கு மனைவி இல்லை, கடவுளுக்கு பசி தாகம் போன்ற பலவீனங்கள் இல்லை, கடவுளுக்கு நோய் இல்லை, கடவுளுக்கு முதுமை இல்லை, கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரே ஒரு கடவுள் தான் அனைவருக்கும் இருக்கிறார். இதை வந்து அவர் நம்பணும். இஸ்லாத்தில் வர்றதுடைய முதல் மேட்டர் என்னன்னு கேட்ட சடங்கு கிடையாது, இந்த கொள்கையை மனசுல நம்பணும். எப்படி நம்பணும்? அது தமிழனா இருந்தாலும், மலையாளியா இருந்தாலும், அரபியா இருந்தாலும், இந்தியனா இருந்தாலும், ஆப்பிரிக்கனா இருந்தாலும், அனைவருக்குமே கடவுள் ஒருத்தர் தான். இந்த மொத்த பூமியை எவன் படைத்தானோ, சூரியனை எவன் படைத்தானோ, இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்தானோ, அவன் தான் கடவுள்னு நம்பணும். அந்த கடவுள் வந்து எந்த வீக்னஸுக்கும் அப்பாற்பட்டவன், எந்த நமக்கு இருக்கிற மாதிரியான தூக்கம், மறதி, நோய், முதுமை, பசி, தாகம், வலி, இது மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் கடவுளுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் தான் கடவுள். அவர் ஒரே ஒருத்தர் தான். இதை அவர் நம்பணும். நம்பிட்டு வாயால் அதை சொல்லணும். ஒன்னு. இரண்டாவது, இந்த ஒரு கடவுள் என்ற கொள்கைய உலகத்தில் முதல் மனிதர்களை இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் ஏராளமான பேர் சொன்னார்கள். அதுல கடைசியாக இந்த கொள்கையை சொன்னவர் முகமது நபி. அவர் ஒரு இறை தூதர். அவருக்கு வந்து நிறைய இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு கடைசி இறை தூதர் அப்படின்னு அவர் நம்பணும். அதை வாயால் சொல்லணும். இதை சொல்லிட்டா முஸ்லீம் ஆயிடுவார். வேற எந்த சடங்கும் இல்லை. அதுதான் அரபில சொல்லுவாங்க, லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுவாங்க, முகமது ரசூல் இல்லாமாங்க. அவ்வளவு அந்த ரெண்டு வரி தான். லாயிலாக இல்லல்லன்னா என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. இது ஃபர்ஸ்ட். முகமது ரசூலுல்லாஹ் என்னன்னா முகமது நபி, இறைவனுடைய தூதர். இதை ஒருத்தர் ஒத்துக்கொண்டாரையானால் உடனே இஸ்லாத்துக்கு வந்துடுவார். இது சடங்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கட்சியில நீங்க சேர்றதா இருந்தா கூட உறுப்பினர் படிவம் கொடுப்பாங்க, அதுல உறுதிமொழின்னு போட்டிருப்பாங்க. அதுல நீங்க கையெழுத்து போட்டதும் அதுல கட்சியில சேர்ப்பாங்க. நான் உறுதிமொழியில கையெழுத்துலாம் போட மாட்டேன், என்னை சேர்த்துக்க சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அப்ப இந்த கட்சியுடைய விதிகளை கட்டுப்பட்டு இந்த சட்ட விதிகளை பேணி தலைமையிடும் உத்தரவை மதித்து நான் நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஒரு ஃபார்முல கையெழுத்து வாங்கிட்டு தான் உங்களை திமுகவுலயோ, அண்ணா திமுகவுலயோ, காங்கிரஸ்லயோ, கம்யூனிஸ்ட்லயோ, வேற எந்த கட்சியிலயோ, ஒரு சங்கத்திலேயோ, ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைய சேர்க்க போறீங்க? சும்மா விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க ஒரு ஃபார்ம் நீட்டுவாங்க, இதெல்லாம் நான் ஒழுங்கா கட்டுப்படுவேன், இந்த யூனிஃபார்ம் ஒழுங்கா போட்டு அனுப்புவேன். இல்லைங்க, எதுல உள்ள சேர்றதா இருந்தாலும் அதுக்குன்னு உள்ள ஒரு சர்த்து இருக்கு, விதி. அதை ஒத்துக்கிட்டாதான் என்ன செய்வாங்க? நீங்க பாஸ்போர்ட் கேட்கறீங்க, அதுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. நீங்க ரேஷன் கார்டு கேட்கறீங்க, நான் இந்திய குடிமகன் தான், இந்த அட்ரஸ் எல்லாம் வசிக்கிறது உண்மைதான், இது பொய் இல்லை, இதெல்லாம் எழுதினாத்தான் ரேஷன் கார்டு தருவாங்க. அப்ப எந்த ஒரு மேட்டர்ல போய் நீங்க வந்து சேர நினைச்சாலும் அதை ஒத்துக்கிட்டாதான் சேர்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணதுன்னா, வாயினால் இந்த உறுதிமொழியை சொல்லுங்க, வணக்கத்திற்குரிய அல்லாஹ் மட்டும்தான், வேற மனிதனையோ, உசுரோட உள்ளவர்களையோ, இறந்தவர்களையோ, தாயையோ, தலைவர்களையோ, யாரையும் நான் வணங்க மாட்டேன், கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வணங்க மாட்டேன், ஒரே ஒரு சூப்பர் பவரை தான் நான் வணங்குவேன் இப்படின்னு உறுதிமொழி கொடுத்தால் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அப்ப இதுதான் இருக்கே தவிர வேற எந்த சடங்கும் இஸ்லாத்துல கிடையாது. இதை வந்து ஒரு ஆளுக்கு முன்னாடி கூட நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்களா உங்களுக்குள்ள சொல்லிட்டு பிள்ளையாசம் வந்துடலாம். நாலு பேருக்கு மத்தியில் சொன்ன அவசியம் கிடையாது. இஸ்லாத்துல யாரும் உங்களை சேர்க்கவிட முடியாது. இதுதான் கரெக்ட் நீங்க நினைச்சீங்கன்னா
நீங்களாவே இந்த உறுதிமொழியை சொல்லிவிட்டு நீங்களாவே உரிமை எடுத்துக்கலாம். இஸ்லாத்துக்கு யாரும் சொந்தக்காரன் கிடையாது, அப்படி ஒரு மார்க்கம் இது. அதனால சடங்குலாம் ஒண்ணுமே கிடையாது.